செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் அடுத்த வெளிச்சை ஊராட்சியில் பயன்பாட்டில் இல்லாத பிஎஸ்என்எல் டவரை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளத்தெருவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 200 அடி உயரத்தில் பிஎஸ்என்எல் டவர் ஒன்று அமைக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த டவர் செயல்படாமல் உள்ள நிலையில் அப்பகுதி சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் அதன் மீது ஏறுவதாகவும் அந்த டவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். என் பேர் டில்லி வெளிச்ச. இந்த பிஎஸ்என்எல் போட்டு எவ்வளவு நாளாக 30 வருஷமா இருக்குது. இது பல இடைஞ்சலா இருக்குது. காத்து அடிக்கும் போது ஒயர் போய் வருது. இந்த லைன் வீட்டுல இருந்து எதிர்க்கு வர வீட்டை வர முடியல, வெளியே வர முடியல. எதிர்க்கு வந்தா இட்டின்னு பத்திரம்லாம் விழுந்து காலில் கையில அடிபட்டுது. எல்லாத்தையும் தொந்தரவா இருக்குது. இதை எடுத்து அப்புறப்படுத்தினா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பூந்தவள்ளியில் நடைபெற்று வரும் நகராட்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆர் பி ஜான் வக்கீஸ் ஆய்வு மேற்கொண்டார். பூந்தவள்ளி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் கால்வாய்கள், நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளும், புதிய மழைநீர் கால்வாய்கள் கட்டும் பணிகளும் நடந்து வருகின்றன. இந்த பணிகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆர் பி ஜான் வக்கீஸ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். பூந்தவள்ளி பைபாஸ் சாலை, புதுத்தெரு உள்ளிட்ட இடங்களில் கட்டப்பட்டு வரும் மழைநீர் கால்வாய் பணிகள் மற்றும் அம்மா நகரில் கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், துணைத் தலைவர் ஸ்ரீதரன், ஆணையர் நாராயணன், பொறியாளர் நடராஜன், மேற்பார்வையாளர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டார். இந்த ஆய்வின் போது பூந்தவள்ளி நகர்மன்ற சுகாதாரத்துறை ஆய்வாளர் வெங்கடேசன், நகர செயலாளர் ஜி ஆர் திருமலை, மாவட்ட பிரதிநிதி சுதாகர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். கேரள மாநிலம் கொச்சியில் நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தலைமறைவான காதலனை போலீசார் தேடி வருகின்றனர். கொச்சி பல்லேரி பகுதியில் வசித்து வந்த திருநங்கை ஷெரின் செலின், மேத்யூ நடிகையும் மாடலுமான இவர் தனது பிளாட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் நடிகைக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினார். அப்போது ஷெரினுக்கு காதலன் இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் காதலனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும் ஷெரின் தற்கொலை செய்து கொண்டார் என கோணத்தில் விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவான காதலனை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திருவாடானை அருகே கருமொழி பகுதியில் உள்ள சோதனை சாவடிக்கு வந்தபோது பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி திடீரென தீப்பற்றி எரிந்தது. மேலும் வாகனத்திலிருந்து இருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் கெட்டுப்போன 150 கிலோ ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துறையூர் சிங்கம் பிள்ளையார் கோவில் அருகே சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான இறைச்சி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது குளிர்சாதன பெட்டியில் கெட்டுப்போன இறைச்சியை அடுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சுமார் 150 கிலோ ஆட்டு இறைச்சியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளர் சுரேஷுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் தரமற்ற இறைச்சியை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகள் நலக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பயணிகள் தங்கும் அறை, கண்காணிப்பு அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, நடைமேடை, ரயில் நிலையத்தில் வைஃபை வசதிகள், பிளாட்பார்களில் உள்ள மேற்கூரைகள், மின் விளக்குகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்க வேண்டும் என அவர்களின் ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபேஷன் கலைஞரான தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரேயா சுமிக்கு அமெரிக்காவின் ப்ரோவெஸ் பல்கலைக்கழகத்தின் மீடியா மற்றும் ஃபேஷன் துறையில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள், துணைவேந்தர்கள், கல்வி ஆலோசகர்கள், வருமான வரி ஆணையர் உள்ளிட்ட பலர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல் சர்வதேச இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் இயர் விருது, ஐகானிக் இன்டர்நேஷனல் உமன் விருது மற்றும் குளோபல் சேஞ்ச் மேக்கர் விருதையும் ஸ்ரேயா சுமி வென்றுள்ளார்.
வேலூரில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது தனியார் பேருந்தும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு முன்னுக்கு பின் முரணாக சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனால் தனியார் பேருந்து ஓட்டுநரும் அரசு பேருந்து ஓட்டுநரும் தகாத வார்த்தைகளால் திட்டிக்கொண்டு மோதலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அடுத்தடுத்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நின்றதால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் ஆற்றில் இறங்கி லாவகமாக மீன்களை பிடித்து எடுத்து சென்ற நபரின் வீடியோ வெளியாகியுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் நிலம்பூர் பகுதியைச் சேர்ந்த அமீர் என்பவர் சாலியர் ஆற்றிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரிலிருந்து பெரிய அளவிலான மீன்களை லாவகமாக பிடித்து சென்றார். தற்போது அவரது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் வருவாய் தீர்வாய் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் காட்பாடி வட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மக்களிடம் பட்டா பெயர் மாற்றம் வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டி பொதுமக்கள் பல்வேறு மனுக்களையும் அளித்தனர். இதனையடுத்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை, வீட்டு மனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உத்தரவு, விதவை சான்றுகளும் வழங்கப்பட்டன. திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜக்கம்பேட்டை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நான்கு மாநிலங்களையும் ஒன்றாக இணைக்கும் திண்டிவனம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தை கடப்பதற்காக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பெரும் அவதியடைவதால் மேம்பாலத்தை கடப்பதற்காக நகரும் படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகள் கூட்டு அரங்கில் குறைவானவர்களே அமர இட வசதி இருப்பதால் பெரும்பாலான அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கூட்டு அரங்கின் வெளியில் நின்றும் அமர்ந்தும் இருந்தது வேதனை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள அக்ராவரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டு வரும் மீன் பண்ணையினை ஆய்வு மேற்கொண்டதனையடுத்து அங்குள்ள அங்கன்வாடிக்கு சென்று சிறார்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசு, மாவட்ட கிராம உதவியாளர் சங்கத்தின் தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வடகாஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரமோற்சவ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளியுள்ள நான்கு மாட வீதிகள் வழியாக வலம் வந்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்து பெருமாளை வழிபட்டனர். திருப்பத்தூர் அருகே மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரத்தில் 75 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த 47 வயது காம கொடூரனை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அடுத்த பாரதிதாசன் நகர்பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மனைவி சரோஜா. 75 வயது மூதாட்டியான இவர் கண்ணன் இறந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய முருகன் என்பவர் மது போதையில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் சரோஜாவின் வீட்டிற்குள் நுழைந்து அவர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். தகவல் அறிந்து அக்கம்பக்கத்தினர் சரோஜாவை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சரோஜா கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரமோற்சவ திருவிழாவையொட்டி கருட சேவை, சந்திரவாகனம், சூரிய வாகனம், ஹனுமந்த வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட சிறப்பு தேரில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனை அடுத்து தொடர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாள் சமேத தாயாருடன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து மிளகு, உப்பு ஆகியவற்றை தேரின் சக்கரத்தில் கொட்டி வழிபட்டனர்.